News18 Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி கொரோனாவை வெல்வோம். கொரோனா தொடர்பான கொரோனா தொற்று பரவலை தடுப்பது, ஒருவேளை தொற்று ஏற்பட்டால் அதனை எப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவது, இந்த தலைப்புகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தலைப்பெடுத்து அது குறித்தான சந்தேகங்களை ஒரு சிறப்பு மருத்துவர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்று இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு கர்ப்பிணிகளும் கொரோனா தடுப்பூசிகளும். இது தொடர்பான சந்தேகங்களை நேயர்கள் கேட்கணும் அப்படின்னா திரையில தோன்றுற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்க மருத்துவர் ஜெய் ஸ்ரீ சர்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். கொரோனா தொற்று பரவல் அப்படின்னாலே ஒரு விதமான அச்சம், அந்த கொரோனா அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போதே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பயம் ஏற்படுறது ரொம்ப சகஜம். அதில் இன் ஜென்ரலே கர்ப்பிணிகள் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி நம்மளோடது. கொரோனா தொற்று காலத்தில் அவங்க எந்த மாதிரியான அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக இந்த இரண்டாம் அலையில் வந்து கர்ப்பிணிகளுக்கு அந்த கொரோனா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தீவிர தொற்றாக மாறக்கூடியதை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் முதல் அலையிலையும் வந்து நிறைய கர்ப்பிணிகள் பாசிட்டிவாக வந்தாங்க, பட் ஒரு தீவிரமான ஒரு நோய்க்கு வந்து ஆளாகிறது ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த டயத்தில் இந்த இரண்டாம் அலையை இப்போ கொஞ்சம் சென்னையில் கம்மியாகிட்டுருக்கு, பட் இன்னும் மற்ற மாவட்டங்களில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கர்ப்பிணிகள் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம் இது. மெயினாக நாங்கள் வந்து கர்ப்பிணிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாமல் வெளியில் வரவே வராதிங்க, அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ரெண்டாவது, வீட்டில் இருக்கும்பொழுது கூட அவங்க வந்து எல்லாரோடையும் ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் ஒரு ரெண்டு டீம் மாதிரி நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டீமாகவும், இந்த கர்ப்பிணி பெண் ப்ளஸ் அவங்க மதரோ இல்லை வீட்டில் யார் இருக்காங்களோ லேடிஸோ அவங்க ஒரு டீமாகவும், வெளியில் போயிட்டு வரவங்க இன்னொரு டீமாகவும் இருக்கணும். ஸோ தட் இந்த மிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறையும். மூணாவது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே எந்த விதமான திருமணம் இல்லை வேறு ஏதான ஃபங்க்ஷன்ஸு இல்லை கண்டோலன்ஸஸ் அந்த மாதிரி எந்த கேதரிங்லேயும் போய் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியே வீட்டுக்கு எந்த விசிட்டரையுமே வந்து நீங்கள் வந்து யாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க அப்படின்றது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இப்போ இந்த டயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக அவங்க மருத்துவரை பார்க்க வேண்டிய அந்த சில செக்கப்ஸ்க்காக மட்டும்தான் வந்து நாங்கள் அவங்கள வந்து வர சொல்கிறோம். அதில் கூட சில செக்கப்ஸ் வந்து நாங்கள் வந்து வீடியோ கன்சல்டேஷன்லேயே முடிச்சிடுறோம். கட்டாயமாக வந்து டாக்டரை வந்து பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அவங்கள வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கே வர சொல்கிறோம். மற்ற எல்லா நேரங்கள்லேயும் வந்து வீடியோ கன்சல்டேஷன்லேயே நாங்கள் வந்து செக்கப்ஸை கூட முடிச்சுக்கிறோம். அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நான் எப்போதுமே என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, இந்த கோவிட் டயத்தில் வந்து நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கொரோனான்ற வார்த்தையே வந்து எல்லாருமே வந்து இப்போ பயந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் அது மாதிரி நிறைய வாட்ஸ்அப்பில் மற்ற நெட்டில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மெயினாக நான் சொல்கிறது இந்த தேவையில்லாத விஷயங்கள், அதுலேயும் பல பல விஷயங்கள் வந்து வதந்தியாகவும் பொய்யான விஷயங்களாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் படிச்சுட்டு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு நிறைய பேர் வந்து அதிலே வந்து பிரச்சனைக்கு உள்ளாயிடுறாங்க. ஸோ அதனால் அதை வந்து தவிர்க்கணும் முக்கியமாக அப்படின்றது நான் முக்கியமாக சொல்கிறது. அதே மாதிரியே இப்போ வந்து சுகர் இருக்குது இல்லை பிபி இருக்குது, அது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இன்னுமே வந்து கரெக்டாக அவங்களுடைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, டாக்டர் கொடுத்துருக்க அந்த என்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அது மாதிரி இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு கர்ப்பிணி பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் யார் வெளியில் போயிட்டு வராங்களோ அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டாயமாக வந்து வெளியிலேருந்து தான் அந்த தொற்று வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வைரஸ் வரணும். ஸோ அப்போ வெளில போயிட்டு வரவங்க எங்கே போயிட்டு வராங்களோ வந்ததும் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு கட்டாயமாக சுத்தப்படுத்திட்டு தான் வீட்டில் உள்ள திங்ஸ் காமன் திங்ஸை டச் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கும் பொழுது கூட நமக்கு கவனம் எப்பொழுதுமே அந்த கொரோனாவுக்குரிய நெறிமுறைகள் என்னென்ன, மாஸ்க் அணியிறது, சமூக இடைவெளி எந்த நேரத்துலையும் கடைபிடிக்கிறது, அதே மாதிரி நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிறது. ஸோ இந்த விஷயங்களில் எப்பொழுதுமே அந்த கவனம் இருக்கணும். அதேமாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் கிளம்புறப்பயே உங்களுடைய நல்ல காகுல் பண்ணிவிட்டு, மூக்கு கூட க்ளீன் பண்ணிவிட்டு, கைகளை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, வேறு ஒரு நியூ மாஸ்க் வந்து அணிஞ்சிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்றத இப்போ நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறோம். சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். மடிப்பாக்கத்துலேருந்து கார்த்திக் நம்ம கூட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கிறாரு. கார்த்திக், நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 16 நாள் ஆகுது. சொல்லுங்க சார். ஹலோ. 16 நாள் ஆகுது குழந்தை பிறந்து. இப்போ வேக்சினேஷன் வந்து கோவிட் வேக்சின் வந்து வயசுக்கு போடலாமா அப்படின்றது
போடலாம்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் ஃபீவர் வந்துருச்சுன்னா எப்படி ஃபீட் பண்றது, மதர் ஃபீடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் என்ன பண்ணலான்றதான் என்னோட க்வெஸ்சன் மேடம். கரெக்டா கேட்டீங்க கார்த்திக். ஆக்சுவலா தாய்ப்பால் கொடுக்குற தாய் வந்து கட்டாயமா வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படின்றது இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல நாடுகள்லையும் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து வேக்சின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் தைரியமாக தடுப்பூசி எடுத்துக்கலாம். தடுப்பூசி எடுத்தால் காய்ச்சல் வரலாம், எல்லாருக்கும் வந்து வர்றதில்லை, பட் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா காய்ச்சலுக்குரிய மாத்திரைகளை வந்து அவங்க எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் கட்டாயமாக குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தைரியமாக அவங்க வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துக்கலாம். அடுத்து கடலூர்லேருந்து பார்த்திபராஜன் கால் பண்ணியிருக்காரு. டாக்டர் பார்த்திபராஜன், உங்களுடைய கேள்வி. வணக்கம் சார். காட்டல மூன்று மாதங்கள் கழிச்சு நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். ஸோ அப்போ டெலிவரிலாம் ஆகட்டும், ப்ளஸ் கொரோனா எப்போ பாசிட்டிவ் 20 டேஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவாக இருக்குன்னா அதுலேருந்து 3 மாதங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க கட்டாயமாக தடுப்பூசி எடுத்துக்கலாம். டாக்டர், கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் எழக்கூடிய ரொம்ப காமனான ஒரு கேள்வி என்னென்னா, வயத்தில் குழந்தை இருக்கும்போது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டோன்னா அது அந்த குழந்தைக்கும் பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது, அதுக்கு உங்களுடைய பதில். ஆக்சுவலாக கிடைக்கலாம் ஆன்டிபாடிஸ் வந்து. இப்போ குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தடுப்பூசி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைக்கும் இருக்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி இப்போ நம்ம நாட்டில் இன்னும் கர்ப்பிணிகளுக்கு வந்து நம்ம தடுப்பூசி கொடுக்க ஆரம்பிக்கலை, பட் அமெரிக்கா மற்ற இன்னொரு சில நாடுகள்லாம் வந்து கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப மெயினாக பார்த்தீங்கன்னா சில அந்த பர்டிகுலர்லி ஒரு 5வது மாதம் 6வது மாதத்துக்கு அப்புறம் அவங்க தடுப்பூசி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஓரளவு வந்து ரத்தத்தில் வந்து அந்த எதிர்ப்பணுக்கள் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளில் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக பேபிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், கொரோனாவுக்குரிய எதிர்ப்பு சக்தி இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கும் சிசேரியன் ஆகிறவங்களுக்கும் இம்யூனிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா போஸ்ட் பார்ட்டம்? இம்யூனிட்டியை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது நார்மலாக சிசேரியன்னா. ஏன்னா எப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் வந்து திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு 6 வாரங்கள் ஆகும். ஸோ அந்த 6 வாரத்தை அந்த உடனடி பிரசவ காலம் இம்மிடியட் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த 6 மாதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு நார்மலாகவே வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால தான் அந்த 40 நாள் நம்ம நார்மலாக வீடுகளில் கூட சொல்லுவாங்க, 40 நாள் 45 நாள் வரைக்கும் நல்லா ஓய்வு எடுக்கணும், நல்லா சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டயத்தில் தான் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த தொற்றுமே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அது சிசீரியன் ஆனாலும் நாம் டெலிவரி ஆனாலும் அதனால ஒன்றும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதில் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். எதிர்ப்பு சக்தியை பொறுத்தவரை எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. மதுரையிலேருந்து ஷாகுல் ஹமீத் இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ வேக்சின் வந்து கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணுமா மேடம்? யாருக்கு சார் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு கேட்குறேன். உங்களுக்கு எடுத்துட்டா நல்லது சார். ஆக்சுவலா இப்ப நிறைய நாங்க வந்து பாக்குறோம், நம்ம நாட்டிலையும் சரி நம்ம வெளிநாடுகளையும் சரி, வேக்சின் எடுத்த பிறகு அவங்களுக்கு தொற்று வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுது கொரோனா வர்றதுக்கு. அப்படியே வருதுனாலும் கூட அது வந்து ஒரு லைட்டா ஒரு காஃப் கோல்டு அந்த மாதிரி வந்துட்டு போயிடுது, ரொம்ப தீவிரமான தொற்றா வராம இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஒரு உயிர்காக்கும் ஒரு தடுப்பு மருந்தாக தான் இந்த தடுப்பூசியை பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இந்த அளவுக்கு கொரோனா பரவல் வருது, இல்லை வரும்போது அந்த அலையில் வந்து எப்படி தீவிரமாக வருது அப்படின்றது அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த வைரஸினுடைய அந்த உருமாற்றத்தில் வந்து நமக்கு வந்து அதை கணக்கு பண்ணவே முடியல எந்த அளவுக்கு அது தீவிரமாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம கட்டாயமாக தடுப்பூசி எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். டாக்டர், இன்னொரு பிரதானமான கேள்வி பாலூட்டும் பெண்கள் தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது. பாலூட்டும் காலத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லதா? ஒருவேளை கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்ட பெண்கள் பாலூட்டினா குழந்தைங்களுக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
ஆக்சுவலாக இது ஒரு கட்டாயமாக இந்த க்வெஸ்சன் வந்து வரதான் செய்யும். இது இப்போ இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஃபீடிங் மதர்ஸ் வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக பிரஸ்ட் மில்க்லேயே ஓரளவு அந்த தடுப்பு ஆன்டிபாடிஸ் வருது, அதுவும் பேபிக்கு கிடைக்குது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸு. இன்னும் ஆனால் நிறைய ரிசர்ச் நடக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் எந்த அளவுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் தாய் வந்து ஊசி போட்டுக்கிட்டா அப்படின்னு. பட் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களும் நமக்கு வந்து வரல. எல்லாமே வந்து இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பு தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், பேபிக்கு வந்து ஓரளவு எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து சென்னையிலேருந்து விஜயலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் விஜயலட்சுமி, உங்க கேள்வி. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. தங்கச்சிக்கு குழந்தை இருக்கு, 8 மாசம் ஆகுது. அவ எப்ப ஊசி தடுப்பூசி எத்தனை நாள் கழிச்சு பால் கொடுக்கலாம் அது மட்டும் சொல்லுங்க டாக்டர். அவங்க இப்பயே எடுத்துக்கலாமா தடுப்பூசி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடுப்பூசி போட்டுட்டு உடனே ஃபீட் பண்ணலாம், அதுக்கும் ஃபீடிங்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக அவங்க எப்பொழுதும் போல நார்மலாக குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். டாக்டர், முன்னாடி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க குழந்தை பிறந்து முதல் 6 வாரங்களில் வந்து தடுப்பு சக்தி கொஞ்சம் இயல்பிலேயே இயற்கையாகவே பெண்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுறதும் சமீப காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நம்ம ஊரில் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி தனியாக பால் ஊட்டுற வழக்கம் கிடையாது. கொரோனா பாதித்த ஒரு பெண்மணி குழந்தைக்கு எப்படி பால் ஊட்ட முடியும், அது செய்யலாமா கூடாதா? ஆக்சுவலாக இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வேவ் அந்த டயத்தில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அப்போ அதாவது ஒவ்வொரு நாளுமே இந்த பேண்டமிக்கை பொறுத்தவரை இந்த வைரஸ் புதுசு இதுக்குரிய ஆராய்ச்சிகள் மருந்துகள் எல்லாமே ஒரு டைனமிக்காக தான் இருக்குது. அப்பப்போ வரக்கூடிய ஆராய்ச்சிகளுடைய முடிவுன்னு எந்த மாதிரி முடிவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விளக்கங்களை வந்து இல்லை அறிவுரைகளை வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் வர்றப்ப வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது, அந்த மாதிரி தாய்க்கு வந்து அந்த டயத்தில் கோவிட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா பேபிக்கு வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணாமல் பிரஸ்ட் பம்ப் மூலமாக எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா தாய் கட்டாயமாக பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம், பட் என்ன அந்த டயத்தில் வந்து ப்ரிகாஷன்ஸ் கரெக்டாக கைகளை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு N95 மாஸ்க் அணிஞ்சிக்கணும், ப்ளஸ் அந்த ஃபேஸ் வைசர்னு சொல்லுவோம், ஃபேஸ் ஷீல்டுன்னு சொல்லுவோம், முகத்தை அந்த தடுப்பான் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில், ஸோ அதுவும் அணிஞ்சிட்டு அவங்க வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும். அந்த டயத்தில் ஒரு இருமலோ தும்மலோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி வருது அப்படின்னாலும் வேறு பக்கம் அவங்க வந்து ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அந்த இருமலோ தும்மலோ வந்ததுன்னா அதை சமாளிச்சுக்கலாம். அதே மாதிரி பேபியை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னாலே கட்டாயமாக பேபியை பார்த்துட்டே இருக்காமல் மேக்ஸிமம் பாசிபிள் அந்த காண்டாக்ட் அவங்களுக்கும் பேபிக்கும் இருக்கிறத குறைச்சிக்கலாம். பட் டெஃபினட்டாக தாய் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கு. அடுத்து திருப்பத்தூர்லேருந்து சரவணன் கால் பண்ணியிருக்காரு. டாக்டர் சரவணன், உங்கள் கேள்வி. மேடம், இப்போ எங்க என்னோட ஒய்ஃப் வந்து டெலிவரி ஆயிட்டு 3.5 மந்த்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் தடுப்பூசி இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் சப்போஸ் வெளியே போயிட்டு வரதுனால என்னால் மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது கொரோனா பரவ சான்ஸ் இருக்குங்களா? ஸோ இது நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக கேட்டீங்க கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு நினச்சிக்கிறாங்க தடுப்பூசி நம்ம போட்டுட்டோம் அதனால நமக்கு வந்து இனிமேல் கொரோனா வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா தடுப்பூசி நம்ம போட்டுட்டோம், 2 டோஸும் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொரோனா வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆனால் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது நமக்கு கொரோனா வர்றதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம தடுப்பூசி 2 டோஸ் போட்டால் கூட நீங்கள் எப்போ எங்கே வெளில போனீங்கனாலும் மாஸ்க் கரெக்டாக அணிஞ்சிக்கணும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், கைகளை சுத்தமாக வச்சுக்கிறத மறக்கவே கூடாது. ஸோ இந்த நெறிமுறைகளை நீங்கள் எப்போதுமே மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் கொரோனா வந்தால் கூட அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு தொற்றாக மாறாது. ஏன்னா நீங்கள் 2 தடுப்பூசி எடுத்ததுனால ஒரு லைட் சிம்டம்ஸாக இருக்கும், இல்லை சிம்டம்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் உங்களுக்கே தெரியாது, உங்கள் மூலமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கொரோனா நெறிமுறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொரோனா வைரஸை வீட்டில் அந்த தொற்றை எடுத்துகிட்டு வந்து பரப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாயிடும். அடுத்து திண்டிவனத்திலேருந்து சுசீலா கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சுசீலா, உங்கள் கேள்வி. மேடம் சொல்லுங்க. மேடம் வணக்கம்மா. என் மருமகள் 8 மாதம் கர்ப்பிணி மேடம், அவங்களுக்கு தடுப்பூசி போடலாமா மேடம்? ஆக்சுவலாக போட்டுக்கோங்கம்மா. தடுப்பூசி இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் கொடுக்கல, இன்னும் பர்மிஷன் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா கட்டாயமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 2ஆம் அலையில் நாங்கள் நிறைய கர்ப்பிணிகளுக்கு இந்த தொற்று வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தீவிரமான தொற்றாக மாறுறதை பார்க்குறோம்.
ஸோ அந்த டைத்தில் வந்து ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அந்த 7வது மாதத்துக்கு அப்புறம் உள்ள காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் தடுப்பூசிகள் போடலான்னு வந்துருச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுடைய மருமகளுக்கும் அந்த பறக்கக்கூடிய குழந்தைக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கும். டாக்டர், இன்னைக்கு உங்களோட தான் இந்த உரையாடல் நிகழப்போகுது. கர்ப்பிணிகளும் கொரோனா தடுப்பூசி தொடர்பான சந்தேகங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்த உடனே கர்ப்பம் அடையிறதுக்காக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிறைய பேர் சமூக வலைதளங்கள் அவங்களுடைய கேள்விகளை பகிர்ந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெர்ம் டொனேட் பண்ணக்கூடிய ஃபாதர்ஸை தடுப்பூசி போட்டுக்காதீங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதா சிலர் சொல்கிறாங்க. இது ஒரு வேலிடான அட்வைஸ் தானா? எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? ஆக்சுவலாக டொனேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸில் வந்து இப்போ சப்போஸ் ஸ்பெர்ம் டொனேஷனோ எக் டொனேஷனோ கொடுக்க போகிறாங்கன்னா 1 வீக் கேப்பு, இப்போ தடுப்பூசி போட்டு 1 வீக் கேப்புக்கு அப்புறம் அவங்க வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ இருக்கிறது. பட் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது வந்து இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க. இப்போ வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2 மந்த்ஸில் இந்த 2 வேக்சின்ஸ் 2 டோஸையும் முடிச்சுட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ லாக்டவுன் டயத்தில் ப்ராக்டிக்கலாகவே வந்து அவங்களுக்குலாம் வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிரமம் இருக்குது. ஸோ இந்த 2 மந்த்ஸை வந்து இந்த தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ஒரு லாஜிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும், சயின்டிஃபிக்காகவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறப்ப, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கொரோனா வந்து அது வந்து ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குறத விட முன்னாடியே இந்த தடுப்பூசியை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு தைரியமாக ஒரு சேஃபாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரியே ட்ரீட்மெண்ட்டு இப்போ 2 தடுப்பூசி எடுத்துட்டாங்க, உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இம்மிடியட்டாக கன்சீவ் ஆகிட்டா கூட அந்த பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் படி. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பேபி வேணும்னு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறது தான் இப்போ நாங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோம். வேலூர்லேருந்து காவியா கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் காவியா, உங்கள் கேள்வி. ஹலோ மேம், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். மேம், என்னோட சிஸ்டர் வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு. அவங்க ரெண்டு பேரும் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க வேக்சின் எதுவும் எடுத்துக்கலாமா? கட்டாயமாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணுமா? ஆ இல்லை, எடுத்துக்கலாமா? அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் அவங்க 2 ஊசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே கன்சீவ் ஆனால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கர்ப்பமானவங்களுக்கு கொரோனா வர்றப்ப அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறதா பார்க்குறோம். அதனால் எல்லாரையுமே நாங்கள் சொல்கிறது தடுப்பூசியை எடுத்துட்டு நீங்கள் வந்து பேபி பிளான் பண்ணுங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே சொல்கிறோம்மா. அடுத்து மேடவாக்கம்லேருந்து புவனேஸ்வரி கால் பண்ணியிருக்கீங்க. புவனேஸ்வரி, உங்கள் கேள்வி. என்னோட கேள்வி வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. சொல்லுங்க. ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமான்னு கேட்கலாம் தான் கால் பண்ணேன். போட்டுக்கங்கம்மா. வீசிங் ப்ராப்ளம் இப்போ ரொம்ப உங்களுக்கு சிவியர் வீசிங் இருக்கு, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு நீங்கள் போய் தடுப்பூசியை போட்டுக்கோங்க. பட் ஆஸ் இட் இஸ் தடுப்பூசிக்கும் இந்த வீசிங்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக நீங்கள் தடுப்பூசியை போட்டுக்கலாம். டாக்டர், இந்த ஷோ ஆரம்பித்தப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா கூடுதல் கவனத்தை அந்த கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏற்கனவே இணை நோய்கள் இருந்து இந்த காலகட்டத்தில் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த கொரோனா பரவல் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கிறது, மருத்துவமனைகளுக்கு நேரடியாக செல்வதை தவிர்க்கும் வகையில் வீடியோ கன்சல்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, 9 மாதங்களும் அது சாத்தியமாகிறதா? ஆக்சுவலாக 9 மாதமும் அது வந்து சாத்தியம் ஆகாது. ஏன்னா சில சமயங்களில் நம்ம முக்கியமான டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கோம், ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு, ப்ளஸ் சில சமயங்களில் நாங்களே செக் பண்ணுவோம் பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு சில முக்கியமான செக்கப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு விசிட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சில சமயம் அவங்களுக்கே தெரியாது, பட் நாங்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ பிபி எடுக்கணும், அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும், அது இப்போ அவங்களுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய செக்கப்ஸ்க்காக. ஸோ ஃபஸ்ட்டு செக்கப் எப்போதுமே நான் என்னுடைய பேஷண்ட்ஸை கட்டாயமாக நேரில் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் 12வது வாரத்தில் ஒரு ஸ்கேன் இருக்கும், அதுக்கு பேர் என்டி ஸ்கேன்னு பேர். ஸோ அந்த என்டி ஸ்கேன்றது வந்து எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் எ ஸ்க்ரீனிங் ஸ்கேன்னு சொல்லுவோம். அது பாப்பாவுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, பட்டிக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேன் அது. ஸோ அந்த ஸ்கேன் கட்டாயமாக வந்து எல்லா பெண்களுமே வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுமே டெஃபினட்டாக அந்த ஸ்கேன் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கிறப்பயே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ப்ளட் டெஸ்ட்டு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில முக்கியமான ப்ளட் டெஸ்ட்லாம் இருக்கும், சுகர், தைராய்டு, அதே மாதிரி அவங்களோட ப்ளட் குரூப்பு, எவ்வளோ ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய கிட்னியில் உப்பு சத்து கரெக்டாக வந்து பிரியுதா, யூரினில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அது மாதிரி பார்க்குற கல்ச்சர் டெஸ்ட்டு, இன்னும் சில 1-2 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து அந்த டயத்தில் அது ஒரே விசிட், அந்த 3rd மந்த் விசிட்லேயே நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையுமே வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம்.
அதே மாதிரி டபுள் மார்க்கர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுவும் வந்து குழந்தைக்கு வந்து இந்த டவுன் சின்ட்ரோம் மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே அந்த தேர்ட் மந்த் அந்த 12 weeks வரக்கூடிய விசிட்டில் அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து 5th month அதே மாதிரி 4th month நம்ம வந்து வீடியோ கன்சல்டேஷன்லேயே பண்ணிக்கலாம். பட் 5th month வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கேன், அது வந்து டார்கெட்டட் ஸ்கேன் சொல்லுவோம் இல்லைனா அனாமலி ஸ்கேன் சொல்கிறது. அது ஆக்சுவலாக பேபியை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க, பிரெயின்லேருந்து பாப்பாவுடைய ஃபிங்கர்ஸு, கிட்னி, பாப்பாவுடைய போன்ஸு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் முக்கியமாக. ஸோ இப்போ பேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அதுக்கு அப்படின்றது அந்த ஸ்கேனில் வந்து தெரியும். ஸோ அந்த 5th month ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்கேனையும் வந்து நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அப்புறம் 5th month அப்புறம் ஒரு 7th month அடுத்த ஸ்கேன் இருக்கும், செக்கப் இருக்கும். அது எதுக்குன்னா பாப்பா வந்து கரெக்டாக அந்த வெயிட் அந்த 7 months வெயிட் வந்து பாப்பா கெயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய. ஸோ அந்த விசிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th month விசிட் மேபி பை வீடியோ கன்சல்டேஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். 7th month அடுத்து அதே மாதிரி 8th month இருக்க கன்சல்டேஷன் கூட நம்ம வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் 9th month ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா டெலிவரி டைம் நெருங்கிட்டே வர்றதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாத தாய்க்கு தான், பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க அப்படின்ற தாய்க்கு தான் இப்போ நான் சொன்ன வந்து இந்த விசிட்ஸ். பட் 9th month யூஸ்வலாகவே நாங்கள் வந்து வாரம் பார்க்க ஆரம்பிப்போம். எதனால் அப்படின்னா அந்த 9th month தான் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு முன்னாடி வந்து பிபி சுகர் எதுவுமே இருக்காது, பட் 8th மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நாங்கள் வந்து கூடுதலாக அவங்கள வந்து அடிக்கடி ஈவன் வீடியோ கன்சல்டேஷன் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு 15 days once இல்லை 10 days once அவங்கள வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸோ அது மாதிரி வந்து நம்ம மேக்ஸிமம் எதது வந்து நம்ம வீடியோ கன்சல்டேஷன்லேயே முடிச்சுக்க முடியுமோ தொலைபேசிலேயே அதுலேயே முடிச்சுப்போம். பட் கட்டாயமாக பேஷண்ட்டை கட்டாயமாக பார்க்கணும், அவங்கள எக்ஸாமின் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், முக்கியமான பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற செக்கப்ஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்றக்கப்போ அதுக்கு ஒரு பிளான் கொடுப்போம். எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேனுக்கு வராங்கன்னா எல்லாரும் உட்காரக்கூடிய காமன் பிளேஸ் வந்து பிரெக்னென்ட் லேடிஸாக உட்கார வைக்க மாட்டோம். அவங்க இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஆதம்பாக்கம்லேருந்து ஜானகிராமன் இணைஞ்சிருக்கிறாரு. ஜானகிராமன் உங்கள் கேள்வி. மேடம் வணக்கம். மேடம் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சொல்லுங்க. மேடம் குட் ஈவினிங். மேடம் குட் ஈவினிங். எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு 72 சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு ஒரு 10 இயர்ஸாக. அவங்களுக்கு வேக்சின் போடலாமா மேடம்? போடலாம் சார், கட்டாயமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இணை நோய்கள் இருக்குது, வயசானவங்கன்னா அவங்களுக்கு கொரோனா வராமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி, உங்களோட டியூட்டி. ஸோ டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வேக்சின் போடுங்க அவங்களுக்கு. அடுத்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பூங்குடி கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் உங்க பூங்குடி உங்க கேள்வி. வணக்கம் மேடம். நாங்க அம்மாக்கு ஒரு கிட்னி தான் இருக்குங்க. சொல்லுமா. ஹலோ. அம்மாக்கு ஒரு கிட்னி தான் இருக்குங்க, ஆஸ்துமா இருக்கு, அவங்களுக்கு வேக்சின் போடலாங்களா? இன்னொரு கிட்னி என்ன ப்ராப்ளம் ஆச்சுடா? என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஒரு கிட்னி ஸ்டோன் வந்து எடுத்துட்டோங்க. அதுல ஒரு கிட்னி தான் இருக்கு. ஒரு கிட்னி இருக்கு, ஆனா அந்த கிட்னில கரெக்ட்டா உப்பு சத்து பிரியறது அந்த வேல்யூஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? செக் பண்ணிக்கிறீங்களா நீங்க? ஆ அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு, செக்அப் போறாங்க. போட்டுக்கங்க, அப்ப கட்டாயமா வேக்சின் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பாக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தலை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்க போடலாங்களா? போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. ஆ தேங்க் யூ மேடம். டாக்டர், கன்சல்டேஷனுக்கு நேரடியாக ஹாஸ்பிட்டல் வர்ற பெண்களுக்கு நீங்க ஏற்பாடு செய்யற அந்த முன்னெச்சரிக்கைகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கரெக்டாக டைமிங்க. இப்போ முதல்ல வந்து வீட்லேருந்தே கிளம்பும் போதே டபுள் மாஸ்க்கு, கைக்கு தேவையான சானிடைசர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரியே மேக்ஸிமம் பாசிபிள் பொது போக்குவரத்தை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஜென்ரல் இதாக இருக்குது. அதே மாதிரி வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் முன்னாடி அப்பாயின்மெண்ட் கரெக்டாக, இப்போ 10 o'clock ஸ்கேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 10 o'clock வந்து அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டா போதும். ரொம்ப முன்னாடியே வரதோ இல்லை லேட்டாக வரதையோ அவாய்ட் பண்ணிக்கலாம். 10 o'clock அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா ஒரு 9:50 ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் போதும். ப்ளஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸை நாங்கள் காமன் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கிறதுல அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக மற்றவங்களோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம இங்கே நாங்கள் மெயினாக பார்த்துக்கிறது. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எந்த வெஹிக்கிளில் வந்திருக்காங்களோ அதுலேயே வந்து அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்கிறோம். முடிந்த வரைக்கும் அந்த வெளியில் எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டயத்தை வந்து எவ்வளோ கம்மியாக வந்து அவங்க வந்து வெளியில் இருக்கிற டயத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நோய் தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். அதே மாதிரி எந்த இடத்துல போனாலுமே ஹேண்டில்ஸ் டோரை ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் நாங்கள் வந்து கூட வரவங்களே வந்து செய்ய சொல்கிறோம். அப்படி இவங்க தான் செய்கிறாங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டுட்டு வந்து அந்த ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணுறது, ப்ளஸ் கவனமாக ஞாபகமாக வச்சுக்கணும்,
க்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபேஸில் வந்து எதுவும் டச் பண்ணிக்காமல் அதே மாதிரி திரும்பி போகிறப்ப கட்டாயமாக அந்த க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறது, அது மாதிரி சானிடைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ஞாபகமாக வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த கொரோனா ப்ரோட்டோகால்ஸ் தான் எல்லாருக்கும் சொல்கிற அதே ப்ரோட்டோகால்ஸ், பட் எக்ஸ்ட்ராவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இன்னுமே வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து சேலத்திலிருந்து செல்வராஜ் கால் பண்ணியிருக்கீங்க. செல்வராஜ், உங்கள் கேள்வி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், என்னோட ஒரு டவுட்டு, இப்போ ஒரு என்னோட ஏஜ் 60 மேலே ஆயிடுச்சு மேடம். சில சூழலில் ஒரு குரூப்பாக இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடுதுங்க. எல்லா ப்ரிகாஷன் எடுத்து நான் போகிறேன், க்ளவுஸ் போட்டுக்கிறேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன், மாஸ்க் போட்டுக்கிறேன். இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் திட்டுறாங்க, இங்கெல்லாம் போகாதீங்க, பயமாக இருக்கணுங்க. இதுக்கு நான் கொரோனா ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன் மேடம். எனக்கு வராமல் இருக்கணும், அவங்களுக்கு வராமல் இருக்கணும், ஒரு நான் ஏதாச்சும் மாத்திரை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடணும், வேறு ஏதாச்சும் ப்ரிகாஷன் எடுக்கணும், அடிச்சுடலாம் வீட்டுக்கு வந்தால். பாதுகாப்பு இருக்கும் கம்ப்ளீட்டா. சரிங்க மேடம். சில சூழல்ல கட்டாயத்தை போக வேண்டியிருக்கு, ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்த தவிர்க்க முடியல, க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க வச்சுங்க, போக வேண்டிய கட்டாயம் வருதுங்க. அந்த மாதிரி சூழல்ல என்ன பண்ணணும்? அடிஷனல் ப்ரிகாஷன்ஸ் அதான், எந்த ஒரு கேதரிங்க்கு போனாலுமே எங்க போறீங்கனாலும் நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சமூக இடைவெளி, மாஸ்க், டபுள் மாஸ்க், க்ளவுஸ், சானிடைசர் கையில வச்சுக்கோங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வென்டிலேஷன், ஏசி ரூம்ஸ் அது மாதிரி க்ளோஸ்டா இருக்கிற இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் ஓப்பன் ஏர் வென்டிலேட்டடா இருக்குன்னா பரவாயில்ல. நிறைய கூட்டமா இருக்க இடத்த கட்டாயமா அவாய்ட் பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்க ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் 25 பேர் மேக்ஸிமம், 50 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த கம்மியான நம்பர்ஸு இல்லை கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எங்கே போனாலும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறத நீங்கள் மேக்ஸிமம் பாசிபிள் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனைகளை வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ண முடியும். இன்கேஸ் யாருக்காவது, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸு காஃபோ கோல்டோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறத வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து திருவண்ணாமலையிலிருந்து திருமலை கால் பண்ணிருக்கீங்க. திருமலை, உங்க கேள்வி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ஒண்ணு இல்லை மேடம், எனக்கு டெஸ்ட் அலர்ஜி மேடம். டெஸ்ட் பட்ட உடனே திம்பல் வரும், சளி வரும். ஹலோ சொல்லுங்க. இதுக்கு வந்து இன்னும் எனக்கு 47-46 வயசு ஆகும், இன்னும் வரைக்கும் நான் ஊசி போடல தடுப்பூசி. சொல்லுங்க சார். நடைபயிற்சிக்கு போ இந்த மாதிரியான காலம் தொட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி கோவிட்னால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் விட்டமின் டி சன் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஒருவேளை அவங்க வந்து வீட்டிலேருந்து பணி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா கூடுதலான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்கள இந்த சுயமதிப்பீடு செஞ்சு அவங்க எப்படி தற்காத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ அல்லது வைட்டமின் டெஃபிஷியன்சிக்கோ அவங்க ஆளாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்? ஆக்சுவலாக இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி, அஃப்கோர்ஸ் இந்த சூரிய ஒளி நமக்கு, நம்ம கண்ட்ரியில் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி நமக்கு வருது நிறைய, பட் இந்த டயத்தில் வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ப்ரெக்னென்ட் லேடிஸை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே விட்டமின் D3 வந்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு. கம்மியாக இல்லைனாலுமே கூட ரெகுலராகவே வந்து இந்தியன் லேடிஸ்க்கு ஓரளவு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால எல்லாருக்குமே நாங்கள் வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ வாக்கிங் அந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் கூட இப்போ நம்ம வெளில போகிறதுக்கு முடியலை அப்படின்னு இருக்கப்ப மேக்ஸிமம் பாசிபிள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா, ட்ரை அவங்க வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு ஓரளவு தன்னை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பழகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அறையாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்குள்ளேயே வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து வாக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். வெளியில் போய் தான் நடக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இல்லை பால்கனியோ இல்லை ஒரு டெரஸோ அது மாதிரி இருக்குன்னா கூட அங்கே போய் வாக் பண்ணலாம். முக்கியமாக நான் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் என்னென்னா, ஃபோன் கால்ஸ் வருது இல்லை வாட்ஸ்அப்பில் எதாவது பார்க்குறீங்க, அந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து வீடு சின்னதாக இருந்தால் கூட உள்ளே வாக் பண்ணிகிட்டே அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு சின்ன இடத்துல நடக்கிறோம் அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டெஃபினட்டாக இருக்குது, அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை,
இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்மளால் வெளியில் போக முடியல, நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. அதுவும் வேலையில் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு இன்னும் அந்த அழுத்தம் வந்து மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்குது. பட் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே இந்த சிச்சுவேஷன், இது ஒரு பேண்டமிக், இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை, எல்லாருக்குமே இதே கஷ்டம்தான். நம்ம இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக எல்லாருமே இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நாங்கள் வீடியோ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறப்பையும் சரி, நேரில் பேஷண்ட்ஸ் வர்றப்பையும் நாங்கள் வந்து தேவையான அளவு அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் எப்படி வந்து இந்த இந்த டயத்தை வந்து எப்படி வந்து அவங்க மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்குறது, புக்ஸ் படிக்கிறது, நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப செய்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குது இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ நடக்குதுனால உடனே போய் சில பேர் உடனே ஓடி போய் என்ன ஏதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சண்டையில் வந்து அவங்களும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது முக்கியமாக வந்து முதலே நான் சொன்னேன், இந்த நெட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்களை தேடுறது, அதை பார்க்குறது, அதை பார்த்துட்டு ஒரி பண்ணுறதை வந்து கட்டாயமாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ குட் மியூசிக், அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்குது, எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி பாடல்களை கேட்குறது இல்லை அதுக்குரிய அந்த பாட்டுகளை படிக்கிறது, ஸ்லோகங்களை படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணுறது சில ஹேண்ட் ஒர்க், சில லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அவங்க வந்து இந்த டயத்தை அது மாதிரி நம்ம வி ஹாவ் டு ஃபைண்ட் அ வே. இப்போ வேணால் நமக்கு வந்து நிறைய டிவி இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் இருக்க லேடிஸ்லாம் வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் சம்டைம்ஸ் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு தான் வி ஹாவ் டு லிவ் வித் தட். இது கொரோனாவை வெல்வோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா இணைஞ்சிருக்கிறாரு. டாக்டர், அடுத்தபடியா சென்னையிலேருந்து மோகன் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காரு. மோகன், உங்க கேள்வி. ஹலோ மோகன், லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. அப்பாவுக்கு வந்து 60 வயசு ஆகுது மேடம். அவங்களுக்கு வந்து இப்போ ஃபிக்ஸ் வரும் மேடம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ், இப்போ வரைக்கும் மாத்திரம் சாப்பிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 10 வருஷமா ஃபிக்ஸ் வரல, பட் மாத்திரம் மட்டும் கண்டிப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்ஜெக்ஷன் போட்டலாங்களா மேடம்? போட்டுக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதோ டெஸ்ட் பண்ணுவாங்களா மேடம்? ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாத்திரை தான் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா போட்டுருக்காருன்னா யூஸ்வலாக எதுவும் பிரச்சனை வராது. பட் உங்களுக்கு ஏஜ் என்ன சொன்னீங்க? 60 வயசு மேடம். 60 வயசு, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அவருக்கு? இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது மேடம். 15 வருஷமா, ஒரு 10 வருஷமா வந்து ஃபிக்ஸ் எதுவும் வரல, பட் மாத்திரை மட்டும் கண்டிப்பா சாப்பிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட். யூஸ்வலா ஒண்ணு பிரச்சனை வராது. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படினா நீங்க எந்த டாக்டர்ட்ட பார்த்து, நரம்பு டாக்டர்ட்ட தான பார்த்து தான இந்த ஃபிக்ஸ் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், ஆமா மேடம். சோ அவட்ட ஒரு செக்கப்க்கு போயிட்டு ப்ளட் டெஸ்ட், அந்த கல்லீரல் கூடிய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி அந்த ப்ளட்ல வந்து அந்த மாத்திரையோட அளவு, அந்த மெடிசினோட அளவு எவ்வளவு இருக்குன்ற டெஸ்ட் எல்லாம் இருக்கு. தேவைப்பட்டதுன்னா அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு கூட நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். பட் இன் ஜென்ரல் பார்க்குறப்ப நீங்கள் வந்து தாராளமாக தடுப்பூசி போட்டுக்கலாம். அடுத்து ஏஞ்சல் இணைஞ்சிருக்கீங்க. ஏஞ்சல், உங்கள் கேள்வி. எனக்கு போன வருஷம் எனக்கு கிட்னியில் கல் இருந்துச்சுங்க. சொல்லுங்கம்மா. கிட்னியில் கல் இருந்துச்சுங்க, கிட்னி ஸ்டோன். சொல்லுங்க. அதனால சரி இப்ப போட்டுக்கலாமா வானா வானா, அது ஒரு பயம் வருதுங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க தைரியமா தடுப்பூசி எடுத்துக்கங்க. சரிங்க, அதுக்கு தான் போடாம பயந்துனே இருக்கிறவங்க கிட்னில ஸ்டோன் இருந்துச்சு எப்படி ஏதானது தாங்க, எடுத்துக்கங்க, தைரியமா எடுத்துக்கங்க. டாக்டர், நம்ம உரையாடலில் தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இணை நோயுமே இல்லாத இன்ஜென்ரல் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பெண்களே அதிகப்படியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் இந்த கர்ப்ப காலத்தை அணுக வேண்டியிருக்கு அப்படின்னு. பல பெண்கள், குறிப்பாக மிடில் ஏஜ் 35+ இருக்கக்கூடிய பெண்கள், இரண்டாவதோ அல்லது மூன்றாவது கர்ப்பத்திலேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியிலான என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், அவங்க கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களா? ஸோ இப்போ ஏஜ் அதிகமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்து மேரேஜ் ஆகிற ஏஜே வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நிறைய ப்ரெக்னன்சிஸ் வந்து அபவ் 30, 34, 35 தான் நிறைய பார்க்குறோம் இப்போ. அஸ் ஃபார் அஸ் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பிபியோ, சுகரோ, இல்லை வேறு பிரச்சனைகளோ இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஒன்று அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதில்ல. ஆனால் இப்போ ஏற்கனவே சுகர் பிபி இருக்கிறவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க இந்த டயத்தில் அப்படின்னா அப்போ ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் இப்போ என்ன பிரச்சனைகள் வரும் எங்களுக்கு வருது அப்படின்னா, ஒன்று வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள வந்து எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா சுகர் இப்போ இருக்குது, பிபி இருக்குன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து அவங்கள ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துடுவோம். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட்டு இல்லை நம்ம பார்த்தாலும் கூட ஜென்ரல் நேரடியாக பேஷண்ட்ஸை பார்க்குறப்ப சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ அதனால 15 டேஸ் ஒன்ஸ் அந்த விசிட்ஸ் வந்து வச்சுருப்போம். யூஸ்வலாக சுகர் பிபி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸோ அது வந்து அடிக்கடி அவங்களை வர சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸோ அந்த ரிஸ்க், ஸோ அப்போ எது வந்து கூடுதலான ரிஸ்க் அப்படின்றத நாங்கள் வந்து வே பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி இப்போ சுகர் பிபி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங், வெயிட் வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, அது மாதிரி உணவு முறை இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு கரெக்டாக கொடுப்போம். அது மாதிரி ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் இருக்குது, அது மாதிரி கவுன்சிலிங், ஸோ மெனி அந்த மாதிரி நிறைய ஆன்டிரேட்டல் கிளாஸஸ், அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எங்களால் வந்து இப்போ இந்த கொரோனா டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து இப்போ இணை நோய்கள் இருக்குது. அதுவும் இப்போ இந்த கொரோனாவுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் இதே பார்த்திங்கன்னா, இணை நோய்கள் இருக்குது அவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நோயாக தொற்றாக மாறுது. அந்த மாதிரி விஷயங்களை ஜென்ரலாக இருக்கவங்களையும் பார்க்கணும். ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் வந்து இணை நோய்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொரோனா வந்ததுன்னா அது தீவிரமான ஒரு தொற்றாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுது. ஸோ இந்த இணை நோய்கள் இருக்குன்னா கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு. சுகரோ பிபியோ இருக்குது அப்படின்னா அதுக்குரிய மெடிசன்ஸை வந்து கரெக்டாக எடுக்கணும், டாக்டர்கிட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இப்போ போய் லேபில் போய் டெஸ்ட் பண்ணுறது வந்து இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த பேஷண்ட்ஸில் நாங்களே அவங்களுக்கு வந்து எப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, சுகருக்கு எப்படி வந்து பிபி அந்த மெஷின் வாங்கி வச்சுட்டு அவங்களே எப்படி பிபி பார்த்துக்கிறது, அது மாதிரி இன்சுலின் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ இந்த கொரோனா டயத்தில் வந்து செய்ய வேண்டியிருக்கு. வேறு சில அறிகுறிகளையும் இப்போ சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் சுகர் பார்டர் லைனில் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, அவங்களுக்கு வந்து கூடுதல் கண்காணிப்பு தேவை அப்படின்னா கண்டினியூஸாக அவங்களோட நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு எப்படி ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க எங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்க. தினைக்குமே மார்னிங் அவங்களுக்கு எவ்வளோ சுகர் வந்து மெஷர் பண்ணுறாங்க, அன்றைக்கி எப்படி இருக்காங்க, அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்கள வந்து தீவிரமாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், எதுவும் வந்து பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து கோயம்பேட்டிலேருந்து தமிழ் செல்வி கால் பண்ணியிருக்காங்க. தமிழ் செல்வி, உங்கள் கேள்வி. ஆ வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் தமிழ் செல்வி, எனக்கு 53 வயசு ஆகுது. சொல்லுங்க மேடம். ஆ எனக்கு 53 வயசு ஆகுது. சொல்லுங்க. எனக்கு ஸ்கின் அலர்ஜி ரொம்ப இருக்குது ஜாஸ்தியாக, 21 வருஷமாக இருக்குது என் பையன் பிறந்ததுலேருந்து. அதனால நான் தடுப்பூசி போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். போட்டுக்கோங்கம்மா, அதுக்கும் அந்த ஸ்கின் அலர்ஜிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தைரியமாக போட்டுக்கோங்க. நாங்கள் அலர்ஜின்னு சொல்கிறது போட தடுப்பூசிக்கு உள்ளது வந்து தடுப்பூசி போட்டு சில பேருக்கு அலர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்ம வந்து கூடுதல் கவனத்தோடு, அவங்களும் போட்டுக்கலாம் பட் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அலர்ஜிக்கும் தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்கள் தைரியமாக தடுப்பூசி எடுத்துக்கலாம். அடுத்து கோவையிலேருந்து ரத்னகிரி கால் பண்ணியிருக்கீங்க. ரத்னகிரி, உங்கள் கேள்வி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் எனக்கு வந்து நான் வந்து நெஃப்ரலஜி பேஷண்ட்டுங்க. சொல்லுங்க. ஆனால் டயாலிசிஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, வேக்சின் எடுத்துக்கலாங்களா மேடம்? எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கோங்க. மேடம் இன்னொரு, அதாவது வந்து எனக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு இருக்கு, நான் வந்து இது அசிட்ரோம் சாப்பிட்டுருக்கிறேன். ஓகே, அசிட்ரோம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை, உங்கள் டாக்டரை பாருங்க, கிட்னி டாக்டரை பார்த்துட்டு உங்களுடைய அந்த பிளட் கிளாட்டிங் வேல்யூஸ்லாம் பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன வேக்சின் போடலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். கோவாக்சின் தான் யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க பிளட்டில் கிளாட்ஸ் இருக்குன்னா, பட் உங்கள் டாக்டர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டிசிஷன் எடுப்பார். ஸோ அவரை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வேக்சின் எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், ஓகே. தாம்பரத்துலேருந்து சந்திரசேகர் கால் பண்ணியிருக்காரு. டாக்டர் சந்திரசேகர், உங்கள் கேள்வி. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம் மேடம் இப்போ என் டாக்டர் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க, இப்போ மேரேஜ் ஆச்சு லாஸ்ட் இயர். சொல்லுங்க. ஹலோ, லாஸ்ட் இயர் கன்சீவ் ஆனாங்க. சரி, லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு, கன்சீவ் ஆகி ஒரு 45 டேஸ் ஆகுது. உங்கள் கேள்வி. தடுப்பூசி போடணுமா, தடுப்பூசி போடணுமா எப்படி? இப்போ இன்னும் கர்ப்பிணிகளுக்கு இன்னும் போடுறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார், வந்துடும் நினைக்கிறேன் பர்மிஷன். இப்படி வந்துடுச்சுன்னா ஷியோராக அவங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். வந்த பிறகுதான் தெரியும் எப்போ வந்து கர்ப்பிணிகளுக்கு போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இனிமேல் தான் எங்களுக்கு வரும். ஒரு சில இதில் வந்து ஒரு 5வது மாதம் அந்த மாதிரி டயத்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும், அப்படி போட்டால் வந்து அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கலாம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இது வந்து வந்துட்டுருக்கு. பட் ஷியூராக கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு போடலான்னு சொன்னதும் எங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் வந்ததும் எப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தெரியும், அப்போ கட்டாயமாக அவங்க வந்து தடுப்பூசி எடுத்துக்கலாம். திருப்பூர்லேருந்து திலக் கால் பண்ணியிருக்கீங்க. திலக், உங்கள் கேள்வி. மேடம் சார், எனக்கு குழந்த பிறந்த 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ தடுப்பூசி போடலாமா, இல்லை போட்டதுக்கப்புறம் பால் கொடுக்கலாமா, நிப்பாட்டிடணுமா குறிப்பிட்ட காலத்துக்கு?
அவங்க தைரியமா தடுப்பூசி எடுத்துக்கலாம் சார். தடுப்பூசி எடுத்த பிறகு பால் நிப்பாட்டணும் அவசியம் இல்ல, அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா அவங்க ஃபீட் பண்ணலாம். டாக்டர், நம்ம பேச ஆரம்பிச்சப்போ நீங்க சொன்னீங்க வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க ரெண்டு டீமா செயல்படணும். வீட்டுக்கு வெளியே போகக்கூடியவங்க இவங்களோட கான்டாக்ட் இல்லாமலும் வீட்லேயே இருக்கிறவங்க அவங்கள பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பாலும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க தனியா கணவர் மட்டுமே வீட்டில் துணைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், அந்த கணவர் செய்ய வேண்டியது என்னென்ன? அதுதான் நம்ம முதலையே நம்ம அந்த கொரோனா ப்ரோட்டோகால்ஸை வந்து நம்ம வெளியில் யார் போயிட்டு வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த நோய் தொற்றை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் இல்லை சாப்பிட்ற டைம், அந்த டயத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சமூக இடைவெளியை மறந்துடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று, நம்மளுடைய ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பொறுத்தது. இப்போ ஒரு ஏசி க்ளோஸ்டு ஏரியா, அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அந்த அந்த வீட்டில் இருக்கவங்க இப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து மாஸ்க் அணிஞ்சிக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு வந்து தொற்று வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு ஆஃபீஸில் இருக்கோம், இப்போ கூட யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு இருமலோ கோல்டோ இருக்குன்னா நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து அலர்ட் ஆயிடணும். ஏன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் இல்லை பண்ணல அப்படின்றது ரெண்டாவது. ஒரு இந்த மாதிரி இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் வந்து எந்த யாருக்கு காஃப் கோல்டு இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது கொரோனாவாக இருக்கலாம் பாசிபிள் அப்படின்றது. அதாவது அதான் ரெஸ்பெக்ட் ஆல் அண்ட் சஸ்பெக்ட் ஆல் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது இந்த கொரோனா நெறிமுறைகளை கவனமாக எப்பொழுதுமே எப்பொழுது எந்த நேரமும் அது வந்து நம்ம மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி அந்த அலர்ட்னஸ் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொரோனாவை வந்து கொண்டு வந்துட மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி லைட்டாக ஒரு சிம்டம்ஸ், ஏன்னா நார்மலாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயாவது ஒரு கை கால் வலி இருக்குது, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னுவாங்க, நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஜென்ரலாகவே இருக்கிறப்ப இப்போ கொரோனாவுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மற்றவங்களால வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, நமக்கு வந்து முடியல இல்லை டயர்ட்னஸாக இருக்குது அப்படின்ட்டு உடனே சொல்லிடுவாங்க, உடனே போய் டாக்டரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்னு வர்றப்ப ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அது கொரோனாவுடைய சிம்டமா இல்லை நார்மலாக இருக்கிறதான்ற டிஃபரன்ஸே வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. அப்படி இருக்கிறதுல தான் ஆக்சுவலாக நிறைய மிஸ் ஆகிடுறது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரப்பே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ், 5 டேஸ் அது ரொம்ப முடியல, மூச்சு விட முடியலன்றது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணும்போது தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி வர்றப்ப நம்ம அதுக்கப்புறம் ஆர்டிபிசிஆர் பார்த்துட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி வந்து லங்ஸில் வந்து அதிகமான அளவு வந்து பாதிச்சிருது. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் சிம்டம் இருக்குது, இல்லை அன்றைக்கி எப்பொழுது இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கூட உடனே வந்து வீட்டில் இருக்கவங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இமீடியட்டாக டெஸ்ட் பண்ண வைக்கணுன்றது வந்து வீட்டில் இருக்கவங்களுடைய பொறுப்பு. அது வீட்டில் இருக்கும்போதே பிளட் சுகர், பிபி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கான அப்பாரேட்டஸ் வாங்க சொன்னதாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதா நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி தேதியில் எல்லா வீடுகள்லேயுமே SPO2 மானிட்டர் பண்ணுற ஆக்சிமீட்டர்ஸ் இருக்குது, தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. கர்ப்பிணி பெண் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக இந்தந்த உபகரணங்கள் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன இருக்குது? எல்லாருக்கும் வந்து அப்படி மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அதுவே ஒரு நோயாயிரும் அப்புறம். பட் இப்போ பிபி இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் எவ்ரிடே மானிட்டர் பண்ண சொல்கிறோம். பிபியோ சுகரோ இருக்குது அப்படின்னா பிபி சுகர் மானிட்டர் பண்ண சொல்கிறோம். இன்கேஸ் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் வேறு யாருக்காவது கொரோனா இருக்குது, அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் இந்த பர்சன் இந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்கிற வீட்டில் அவங்க வந்து குவாரண்டைன் இல்லாமல் அவங்கள வந்து கோவிட் கேர் சென்டருக்கு போக சொல்லிடுறோம். இப்போ வீட்டில் இன்னொருத்தருக்கு கொரோனா பாசிட்டிவ்னா இவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறோம், இவங்களையும் வந்து அந்த மாதிரி இருக்கப்போ இவங்களை ஐசோலேஷன், அந்த யாருக்கு பாசிட்டிவோ அவங்க ஐசோலேஷனில் போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மற்றவங்க குவாரண்டைனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எவ்ரிடே டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்த்து அவங்க டாக்டர் கூட வந்து அவங்க கண்டினியூஸாக டச்சில் இருக்கணும். ஈவன் நாங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் 3 டைம்ஸ் பார்க்க சொல்லி அவங்கள வந்து எங்களுக்கு அனுப்பிட்டே இருக்க சொல்லுவோம். இது வந்து குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு சப்போஸ் பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக ஆயிடுச்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குனா இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூல் என்னென்னா டெஃபினட்டாக அவங்க வந்து கோவிட் கேர் சென்டர்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ தான் இருக்கணும் ப்ரெக்னென்ட் லேடிஸை. முதல்ல வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு சிம்டம்ஸும் இல்லை, ஜஸ்ட் கான்டாக்ட் ட்ரேசிங்கில் தான் அவங்க பாசிட்டிவாக வராங்க, நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள ஹோம் குவாரண்டைன் ஹோம் ஐசோலேஷனில் வச்சுட்டு இருந்தோம். அப்படி வச்சுட்டுருக்கப்பையும் இதே தான் 3 டைம்ஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர், அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா புதுசாக,
அன்னைக்கு ஏதாவது தலைவலியோ இல்லை பாடி பெயினோ இல்லை வாமிட்டிங் வேறு ஏதானோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவோம். அடுத்து வேப்பம்பட்டிலேருந்து முரளிதரன் கால் பண்ணியிருக்காரு டாக்டர். முரளிதரன் உங்கள் கேள்வி. முரளிதரன் சார் உங்கள் கேள்வி கேளுங்க. அடுத்து ராஜாங்கிறவர் கால் பண்ணியிருக்காங்க டாக்டர். ராஜா உங்கள் கேள்வி. மேடம் ஆஸ்துமா உள்ளவங்க தடுப்பூசி போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம் சார், போட்டுக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கங்க. டாக்டர், கர்ப்பிணிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம ரொம்ப சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பத்திய சாப்பாடு. அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டிக்காகவும் சரி, அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுடைய பலனை உடல் பலத்தை கூட்டுறதுக்காகவும் சரி, பல பாரம்பரிய பத்திய சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணக்கூடாத சத்தான உணவுகள் ஏதாவது இருக்குதா? ஸோ இந்த டயத்தில் இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லோரும் வந்து ஏகப்பட்ட விட்டமின் டேப்லெட்ஸை எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. கடையில் போய் அவங்களே வாங்கி கலர் கலராக ஏகப்பட்ட விட்டமின் டேப்லெட்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ ஜென்ரலாகவே நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிங்க் அண்ட் விட்டமின் சி மட்டும்தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மாத்திரையோ இல்லை ரெண்டு மாத்திரையோ மட்டும்தான் எல்லாரையுமே நாங்கள் வந்து விட்டமின்ஸை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். மற்றபடி உணவு வந்து நமக்கு நல்ல காய்கறிகள், டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸு, சுண்டல், கீரை, அந்த மாதிரி தினைக்குமே வச்சு எல்லா ஃபுட்டும் வச்சு சாப்பிட்றப்பயே நமக்கு தேவையான அளவுக்கு அந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு தாதுக்களும் வந்து நமக்கு அதுலேருந்தே வந்து கிடச்சிரும். ஸோ முக்கியமாக ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கலி, அப்புறம் அந்த மஷ்ரூம்ஸ், அந்த காளான், அந்த உணவுகள், அது மாதிரி எல்லா கீரை உணவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தானியங்கள், பருப்புகள், அது மாதிரி பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி இருக்கிறதுல, ப்ளஸ் இந்த வெற்றிலை வந்து ஒரு பெரிய சோர்ஸ் வந்து ஜிங்கோடது. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா பத்திய சாப்பாடு, அது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்போதுமே வந்து வெத்தலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு வெத்தலையோ ரெண்டு வெத்தலையோ சாப்பிட்டா ஓகே. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜிங்க் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை ஆட் பண்ணிவிட்டு 1 or 2 tablets சாப்பிட்லாம் ஜென்ரலாக இருக்கவங்க. பட் பத்திய சாப்பாடு அப்படின்றது ரொம்ப காரமாக, ரொம்ப ஆயிலாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் கட்டாயமாக காய்கறிகள், கீரை, சுண்டல் இதெல்லாம் உணவில் வந்து நிறைய இருக்கணும். தண்ணி ஆகாரமும் கட்டாயமாக நிறைய எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்கள். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சம்மரில் வந்து நாங்கள் வந்து நிறைய தண்ணி ஆகாரம் எடுத்துக்க சொல்லி தான் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே அட்வைஸ் பண்ணுறோம். சூப்பாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸஸாக எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து கடையில் வாங்கி குடிக்கிற அந்த பேக்கெட்டில் இருக்க ஜூஸ் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ் ஜூஸஸ் உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து அந்த சாறு, பழச்சாறு தான் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். ஈரோட்லேருந்து சாந்தி கால் பண்ணியிருக்காங்க டாக்டர். சாந்தி உங்கள் கேள்வி. ஹலோ மேடம், மேடம் எனக்கு 49 years ஆகுதுங்க மேடம். சொல்லுங்கள். ஹலோ மேடம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா குளோரோக்வின் அந்த டேப்லெட் சாப்பிட்டு ஐசி வார்டில் 3 நாள் வச்சுருந்தாங்க. சொல்லுங்கள். ஹலோ, அதனாலங்க சார் இந்த தடுப்பூசி போட்டுக்கலாமா வேண்டாங்களா? குளோரோக்வின் அலர்ஜிங்கிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது தடுப்பூசி போடுறதுக்கு. ஆக்சுவலாக குளோரோக்வின் அலர்ஜிக்கும் இந்த வேக்சினுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, ஆமாம். அதனால் நீங்கள் தைரியமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி எடுத்துக்கங்க தடுப்பூசியை. ஹாஸ்பிட்டல்னாங்க மேடம்? இல்லை, அவர் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொன்னார், இப்போ மறுபடியும் நீங்கள் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமாம், இப்போ அதுக்கப்புறம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து அதுதான் நான் முதலே சொன்னேன், இந்த கொரோனாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களுமே நமக்கு புதுசாக இருக்கிறதுனால நிறைய இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து தடுப்பூசி போடுறோம். ஸோ இப்போ இந்த 6 or 4 months பார்க்குறப்ப ஒன்றும் அதிகப்படியான அலர்ஜியோ இதுவோ யாருக்குமே வர்றதில்லை. மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற ஒரு 20-22 crore பேருக்கு இப்போ தடுப்பூசி போட்டுட்டோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லிமிட்டடாக ஒரு 700-800 அலர்ஜி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலர்ஜியே வந்திருக்கு, ரிப்போர்ட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ எல்லாரையுமே வந்து எடுத்துக்கலாம். லைட்டான ஒரு அலர்ஜி இருக்குது, வேறு ஏதோ ஒரு மாத்திரைக்கு அலர்ஜி இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னு இருக்கவங்களாம் தடுப்பூசியை வந்து கட்டாயமாக எடுத்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதும் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூலாக இருக்கு. அடுத்து தண்டையார்பேட்டிலேருந்து கஸ்தூரி கால் பண்ணியிருக்கீங்க. கஸ்தூரி உங்கள் கேள்வி. சார், நாங்கள் வந்து சவுண்டு வெயி. ஆ மேம், நான் கஸ்தூரி தண்டையார்பேட்டிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள். ஆ, அதோ எங்கள் பொண்ணு 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு வந்து கொரோனா ஊசி போடலாமா வேணாமான்னுட்டு கேட்கலான்னு. போட்டுக்கலாமா? ஆ, போட்டுக்கலாமா மேம். அவங்களுக்கு என்ன தடுப்பூசி போடலான்ட்டு கொடுக்குறாங்களோ அப்போ தாராளமாக போட்டுக்கலாம் அவங்க.
அப்படிங்களா மேம்? அதான் மேம் உங்களை கேட்டோம். ஏன்னா இப்ப வந்து அவ இதுவா இது வந்து ஆறு இந்த ஆறாம் தேதி வந்தா மூணு மாசம் அவரு கரெக்டா இருக்கு. அதான சரி தடுப்பூசி போடல, ஏன்னா அவருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு அவளுக்கு. அதுக்கு இதுக்கு ஒண்ணும் அலர்ஜிக்கு இதுக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்ல, தைரியமா போட்டுக்கலாம், போட்டுக்கங்க. சரிங்க மேம். அவளுக்கு என்னென்ன சத்தான சாப்பாடு கொடுக்கணும் மேம்? நீங்க வீட்டுல செய்யற எல்லா உணவும், வீட்டுல சமைச்சு செய்யற உணவு எல்லாமே கொடுங்கம்மா. காய்கறிகள், கீரைகள், பருப்பு, சூப்பு, பழச்சாறுகள், நிறைய எல்லாமே நீங்க வீட்டுல செய்யற உணவு தான் சரியான உணவா இருக்கும். அது எடுத்துக்கிட்டாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் இனிப்புகளையும் எண்ணெயில பொறிச்ச பதார்த்தங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செய்யாறுல இருந்து செல்வம் கால் பண்ணிருக்காரு. டாக்டர் செல்வம், உங்க கேள்வி. சார் வணக்கம் சார், சொல்லுங்க. அவரோட லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு டாக்டர். இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு எல்லா மருத்துவமனைகள்லையுமே கட்டாயம் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேறு காலத்தை அவங்க அணுகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட இன்னைக்கு கோவிட் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் டெஸ்ட்டையும் இந்த மகப்பேறு காலத்தில் கட்டாயமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ டெலிவரிக்கோ இல்லை வேறு எதுக்காவது அட்மிஷன் ஆகணும்னா கட்டாயமாக நாங்கள் கோவிட் டெஸ்ட் எடுக்க தான் செய்கிறோம். ஜஸ்ட்டு ஓபிக்கு வந்து இப்போ கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா அதுக்காக எடுக்கிறதில்ல. பட் டெலிவரிக்கு வந்து அனுமதிக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அந்த யாருக்கு பிரசவமாக போதோ அந்த பெண்ணுக்கு ப்ளஸ் யார் கூட இருக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அனுமதி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனே பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கடைசி ஒரு பத்து நாள் இருக்குது டெலிவரிக்கு அப்படின்னா அந்த பத்து நாளுக்கு முன்னாடி நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா எப்போ வேணாலும் வலி வரலாம் அப்படின்றதுனால. அதனால நம்மளுடைய அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ், இப்போ பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா இல்லை கூட யார் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, ஸோ இந்த கொரோனா ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு தான் அவங்களை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்கே டெலிவரி பண்ணுறது எப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுவும் ஒரு மஸ்ட்டு தான் எல்லாருக்குமே வந்து டெலிவரிக்கு டயத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொரோனா டெஸ்ட்டு எடுத்துடுறோம். நன்றி டாக்டர். என்னுடைய கேள்விகளுக்கும் நேயர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கமான பதில்களை வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ.